அறநிலைத்துறை அதிகாரிகள் ஓ பி எஸ் மகன் ஜெயபிரதீப்புக்கு ஆதரவாக செயல்பட்டார்களா என விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அந்த திருக்கோயில் அப்படி ஏதாவது விசேஷமாக தனிப்பட்ட நபருக்கு இது போன்ற முக்கியத்துவம் தந்திருந்தால் நாங்கள் அது குறித்து அந்த மாவட்டத்தினுடைய இணை ஆணையாளர் பாரதி அவர்களிடம் அறிக்கை கேட்டிருக்கின்றோம். அந்த அறிக்கை பெற்றவுடன் தவறு ஏதாவது இருப்பின் நிச்சயமாக அதற்குண்டான பரிகாரத்தை காணுவோம். மலைக்கோயிலில் ஓ பி எஸ் மகன் ஜெயபிரதீப்புக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அமைச்சர் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? அதாவது கடந்த கார்த்திகை தீபத்தன்று குறிப்பாக தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் திருக்கோவிலில் யாருக்கு முதல் மரியாதை பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்வு என்ற ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல ஓ பி எஸ் மகன் ஜெயபிரதீப் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்கன் தமிழ்செல்வன் உள்ளிட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல அறநிலைத்துறை அதிகாரிகள் ஒரு சார்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக தங்கன் தமிழ்செல்வன் அன்று மாலையே செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பாக கூறியிருந்தார். இந்த நிலையில தற்பொழுது ஓ பி எஸ் மகன் ஜெயபிரதீப்புக்கு ஆதரவாக அறநிலைத்துறை அதிகாரிகள் செயல்பட்டார்களா என்பது குறித்து தற்போது விசாரணை நடத்தப்படும் என்றும், அதே போல இது தொடர்பாக தேனி மாவட்டம் இணை அறநிலைத்துறை இணை ஆணையாளர் பாரதி அவர்களிடம் விளக்கம் கேட்டு தற்போது அறிக்கை கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு சார்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தால் உடனடியாக அது குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவிலை பொறுத்தளவிற்கு அனைவரும் சமம் என்ற அடிப்படையில தற்போது செயல்பட்டு வருவதாகவும், இது போன்ற ஒரு சார்பினருக்கு ஆதரவாக முதல் மரியாதை கொடுப்பது, அதே போல பரிவட்டம் கட்டுவது, இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றால் அது வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது என்பது குறித்தும் தற்போது விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதாக தற்போது அமைச்சர் சேகர்பாபு நம்மிடம் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.